இப்போ எல்லாருக்கும் இருக்க டவுட்டு, க்ளோயிங் ஸ்கின்னுக்கு ஆயுர்வேதால ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்றது தான். அப்படி இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாகவே இருக்குது. அது என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னா, நவரா ஃபேஷியல். நவரா ஃபேஷியல் வந்து நீங்கள் பண்ணும்போது ஒரு 7 டேஸ்லேயே வந்துட்டு உங்களோட ஸ்கின் வந்து க்ளோ ஆகுறதும் ரொம்ப சார்மிங்காக பளபளன்னு இருக்கிறதையும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த நவரா ஃபேஷியல் எப்படி பண்ணுறது, இது பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெறும் இந்த ட்ரீட்மெண்ட்டை பற்றி மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் இனியும் நம்ம வந்து ஸ்கின் கேர், இந்த க்ளோயிங் ஸ்கின் இதை வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்கு வீட்டில் என்னென்ன ரெமெடிஸ் பண்ணலாம், என்னென்ன நம்ம வந்து ஃபுட்டில் சேர்த்துக்கலாம், இதெல்லாம் பற்றி நான் வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். காசி எல்ஸ்பா சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஐ எம் டாக்டர் ஜென்சி, ஆயுர்வேதா ஃபிசிஷியன். நிறைய ப்ராடக்ட்ஸு அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, அந்த ஃபார்மசியில் வாங்கினேன், இந்த ஃபார்மசியில் வாங்கினேன், இன்ஸ்டாவில் பார்த்து வாங்கினேன், அப்படியே நிறைய நம்ம க்ரீம்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ சன்ஸ்க்ரீன் ஆகட்டும், எதுவாக இருக்கட்டும், நம்ம எல்லாம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ஒத்துக்குமா அப்படின்னு கேட்டால் அது வந்து தெரியாது, யூஸ் பண்ணால் தான் தெரியும். ஸோ இந்த நம்ம அது இதுன்னு யூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்பவே டேமேஜ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி கெமிக்கல் பேஸ்டாக இல்லாமல் நம்ம வந்துட்டு ஆயுர்வேத முறைப்படி நேச்சுரலாகவே வந்து ஒரு சில ரெமெடிஸ் வச்சே நம்ம பழைய ஸ்கின் டோனை வந்துட்டு பவுன்ஸ் பேக் பண்ண முடியும். வெறும் நம்ம வந்துட்டு எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணால் மட்டும் போதாது, அதுக்கு இன்டர்னலாகவும் தேவை. என்ன அப்படின்னா, அந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், அதே கான்செப்ட் தான். நீங்கள் வந்து இன்டேக், நம்ம பாடியை வந்துட்டு எவ்வளோ ப்ராப்பராக பார்த்துக்கிறீங்களோ, ஸோ அந்த ஒரு இது தான் வந்துட்டு உங்களை ஸ்கின்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதை எப்படி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலில் பார்க்கலாம். டெய்லி சாப்பாட்டில் ப்ரோபயாட்டிக் அப்படின்ற ஒரு கண்டென்ட் நமக்கு தேவைப்படுது. ப்ரோபயாட்டிக்னு சொன்னோன்னா என்னமோ ஏதோ நீங்கள் யோசிக்க வேணாம். ஜஸ்ட் வந்து அது எதில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸு, அது வந்து புளிச்ச உணவுகள் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து என்னென்னா, தயிர், பழைய சாதம், ஆப்பிள் சிடர் வினிகர் இதெல்லாம் சொல்லுவோம். இதெல்லாம் வந்து நம்ம ஃபுட்டில் வந்து சேர்த்துக்கலாம். ஏன் சேர்த்துக்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க தானே? அது எதுக்காக அப்படின்னா, கட் ஹெல்த்துன்னு சொல்லுவோம். அது வந்து நம்ம க்ளோயிங் ஸ்கின்னுக்கு நம்மளோட கட் ஹெல்த் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ அதுக்காக நம்ம வந்து கட் ஹெல்த்தை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும்னா இந்த ப்ரோபயாட்டிக்ஸ் வந்து ஃபுட்டில் சேர்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன விட்டமின்ஸ் தேவைப்படும் பார்த்தோன்னா, விட்டமின் சி வந்து நம்ம இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்னை வந்துட்டு க்ளோயிங்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி ஸ்கின் டோனை வந்து பிரைட்டன் பண்ணுறதுக்கு, கலர் மாற்றுறது கிடையாது, உங்களோட பழைய ஸ்கின் டோன் எப்படி இருந்துச்சோ அதை வந்து பிரைட்டனாக காமிக்கிறதுக்கு இந்த விட்டமின் சி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது நமக்கு நார்மலாக எந்த உணவுகளெல்லாம் கிடைக்கும், ஆரஞ்சு, லெமன், நெல்லிக்காய் இந்த மாதிரி உணவுகள்லேருந்து நமக்கு விட்டமின் சி கிடைக்கும். அதே மாதிரி விட்டமின் ஏ வந்துட்டு நம்ம ஸ்கின்ல இருக்க ஆயில் செக்ரீஷனை, நம்ம எல்லா ஓப்பன் போர்ஸ் நிறையவே இருக்குது, ஸோ அது வழியாக நம்ம ஸ்கின்னை வந்து மாய்ஸ்டராக வச்சுக்கிறதுக்கு இந்த ஆயில் செக்ரீஷன் இருக்கும். ஸோ இது வந்து ஓவராகவும் செக்ரீட் ஆகக்கூடாது, ரொம்ப ட்ரையாக ஆகக்கூடாது. ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த விட்டமின் ஏ ரொம்பவே தேவைப்படுது. ஸோ இது எதுலெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, அவகாடோஸ், வால்நட்ஸு, பீட்ரூட், கேரட்டு, குக்கும்பர் இந்த மாதிரி இதிலெல்லாம் நமக்கு வந்துட்டு விட்டமின் ஏ கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஹெல்த்தி ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம். ஹெல்த்தி ஃபேட் வந்துட்டு நமக்கு நல்ல கொழுப்பு ரொம்பவே தேவை. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கோகனட், தேங்காய் வந்து எடுத்துக்கிறது மூலமாக நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். தேங்காய் சாப்பிட்ணுனாலே கஷ்டப்படுறோம். ஸோ வெறும் தேங்காவாக எடுத்துக்காமல் விர்ஜின் கோகனட் ஆயிலாக எடுத்துக்கலாம். அது வந்து டைஜஷனுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, நம்ம ஸ்கின்னை வந்து க்ளோவாக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரா கோகனட்டாக சாப்பிட்றது, இப்போ பச்சையாக கோகனட் தேங்காய் திருவி சாப்பிட்றதும் ரொம்பவே நல்லது. பட் அது எடுத்துக்க பிடிக்கல அப்படின்னா, நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய், விர்ஜின் கோகனட் ஆயில்னு சொல்லுவோம், அது கூட எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், சல்ஃபர் அப்படின்னு சொல்லுவோம், கந்தகம். இது வந்து நம்ம ஸ்கின்னை வந்துட்டு பிரைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது எதில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து நம்ம வந்து ஃபுட்டில் அதிகமாக சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பூண்டு, இந்த ரெண்டுலேயுமே வந்து இந்த சல்ஃபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால அது நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்பைரோலினா அப்படின்னு சொல்லுவோம், நமக்கு இப்போ ஒரு டேப்லெட்டு கேப்சூல் ஃபார்மில் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி கூட நம்ம அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் மேலே சொன்ன எல்லா ஃப்ரூட்ஸுமே, எல்லா ஃபுட் ஐட்டம்ஸுமே நமக்கு வந்து ரெகுலராக நமக்கு டே டு டே லைஃப்பில் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. ரொம்ப காஸ்ட்லியான ஃபுட் ஐட்டம்ஸ் வாங்கி சாப்பிட்டாதான் எனக்கு ஸ்கின் க்ளோவாக இருக்கும், இப்போ வந்துட்டு ஒவ்வொன்றும் சொல்லுவோம், நியாசினமேடு அந்த மாதிரி ஒவ்வொரு சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்றது இல்லாமல், நம்ம டே டு டே லைஃப்பில் இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸை ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக அதிகமாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்துட்டு இந்த ஸ்கின் வந்து க்ளோ ஆகுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் அவாய்ட் பண்ணணும். ஸ்கின் க்ளோ ஆகணும்னு ஆசைப்பட்டால் மட்டும் போதாது, நம்மளோட ஹேபிட்ஸை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போது ஒரு சிலர் வந்து ரொம்பவே சுகர் அதிகமாக எடுத்துகிட்ருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு 2 வீக்ஸுக்கு அந்த ஒயிட் சுகர் வந்து அவாய்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் ஸ்கின்ல என்னென்ன சேஞ்சஸ் தெரியுது அப்படின்றது. ஸோ இந்த சுகர் அவாய்ட் பண்ணுறது, ரொம்ப டூ மச் ஆஃப் சால்ட்டி ஃபுட், அதிகமாக சால்ட்டி ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது, அவுட் சைட் ஃபுட்டு, ஆயிலி ஃபுட், ஆயில் அதிகமாக எடுக்கிற இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு ஹைட்ரேட்டடாக இருக்கணும். தண்ணி ரொம்பவே ஒரு பர் டே வந்து 3 லிட்டர்ஸ் ஆகுது நம்ம வந்து குடிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ தண்ணி அதிகமாக குடிச்சுக்கணும். வீக்லி 3 டேஸ் ஆகுது எக்ஸசைஸ் பண்ணணும். ஒரு கார்டியோ எக்ஸசைஸாக இருக்கட்டும், இல்லை நார்மல் யோகா ப்ராக்டிஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதோ ஒன்று நம்ம பாடியை வந்துட்டு ரிலாக்ஸ்டாகவும் ஃப்ளெக்சிபிளாகவும் அதே மாதிரி ரெஜுவினேட்டாகவும் வச்சுக்கிறதுக்கு இந்த யோகா ப்ராக்டிசஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலராக பண்ண வேண்டியது. நம்ம அவாய்ட் பண்ண விஷயங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு நான் மேலே சொன்ன டிப்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிவிட்டு ரெகுலராக நம்ம இதை வந்து ஒரு 3 மந்த்ஸ் மெயின்டைன் பண்ணோம்னாலே ஒரு ப்ராப்பர் க்ளோயிங் ஸ்கின், நம்மளோட பழைய ஸ்கின் வந்துட்டு பழப்பழனு நல்லா க்ளோயிங்காக இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸே போதுமானது. என்னென்ன நம்ம வந்து ஃபுட்டில் சேர்த்துக்கணும் அப்படின்றத சொன்னேன். இனி வந்து நம்ம வீட்டிலே வந்துட்டு எப்படி ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பற்றி சொல்கிறேன். இப்போ வந்துட்டு மஞ்சள் சாதி சூர்ணம், ஆனால் மஞ்சட்டி பவுடர் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம், ரோஸ் வாட்டர், கொஞ்சமாக வந்துட்டு ரத்தச்சந்தனம், ரத்தச்சந்தனம் ரெட் சாண்டல்வுட் பவுடர், ரத்தச்சந்தனம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து பேசன் பவுடர், கடலை மாவு எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து 1 ஸ்பூன் வந்து இந்த மஞ்சிஷ்டாதி சூர்ணம் எடுக்கணும். அதே மாதிரி கடலை மாவு வந்துட்டு 1 ஸ்பூனு இதை எடுத்துகிட்டு ரோஸ் வாட்டர் வந்து தேவைக்கு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அப்ளை பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். எடுத்து இதை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபேஸ் நல்லா ஃபேஸை வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டவல் ட்ரை பண்ணிவிட்டு இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து அப்படியே அது வந்து ட்ரை ஆகிறது விட்டுலாம். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நார்மலான வாட்டரில் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இது இதை வந்து ரெகுலராக வீக்லி வந்து ஒரு 3 டேஸ் வந்து பண்ணிட்டு வந்தீங்கனாலே நம்ம ஃபேஸ் வந்து நல்ல க்ளோயிங்காக இருக்கும். இப்போ இந்த ஃபேஸ் பேக் முடிச்சுட்டு ஜஸ்ட் ஒரு மாய்ஸ்சரைசர் மாதிரி, என்ன அப்படின்னா படிகாரக்கல், ஆலம் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து முன்னாடி வந்து நம்ம ஷேவிங் பண்ணிட்டு அந்த வெட்டுக்காயங்களெல்லாம் இருக்கும் இல்லையா, அது அதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக தேய்ப்பாங்க, ஒரு சூதன் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை வந்து நம்ம வீட்டில் வாங்கி வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணியில் டிப் பண்ணி அதை வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் மாதிரி நீங்கள் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஓப்பன் போர்ஸ், நம்ம இந்த பேக்கெல்லாம் போட்டு போர்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இந்த ஓப்பன் போர்ஸை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கும் ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டன் பண்ணுறதுக்கும் பிரைட்டனிங் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டே சொன்னேன், இன்டேக் இல்லாமல் எந்த ஒரு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனும் நமக்கு வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இன்டேக்குக்கு என்ன அப்படின்னா பெரிய விஷயம்லாம் கிடையாது, கொஞ்சமாக கீ, அதாவது நெய், நம்ம எல்லார் வீட்லேயும் தாராளமாக கிடைக்கக்கூடிய நெய், அதில் 1 ஸ்பூன் டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் 1 ஸ்பூன் நெய் கொஞ்சமாக சுடு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து எப்படி க்ளோ ஆகுதுன்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து ரெகுலராக நான் சொன்ன அந்த ஃபேஸ் பேக் ப்ளஸ் இந்த இன்டேக்கும் வந்து ரெகுலராக எடுத்துட்டுருங்க. இப்போ நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் நவரா ஃபேஷியல் ட்ரீட்மெண்ட் அப்படின்ட்டு, அது எப்படி பண்ணுறது, அது அதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றது பார்க்கலாம். இப்போ நவரா ஃபேஷியல், நவரா அப்படின்னா ஒரு அரிசி வகையை சார்ந்தது, இப்போ வந்து நம்ம ஆயுர்வேதத்தில் பாரம்பரியமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது. ஸோ இந்த நவரா அரிசியை வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம், கூடவே வந்துட்டு ஒரு அரை டம்ளர் பால் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டையும் வந்துட்டு நல்லா குறுகிற அளவுக்கு ஹீட் பண்ணணும், பாயில் பண்ணணும், ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வர்றது வரைக்கும் நீங்கள் வந்து சூடாக்கி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அது நல்லா கூல் ஆனதுக்கு அப்புறமா இந்த அதிமதுர பவுடர், அது வந்து ஒரு டீஸ்பூன். ஸோ இந்த 1 டீஸ்பூன் அதிமதுர பவுடரை இதில் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்து இந்த பேஸ்ட்டை ஒரு 20 மினிட்ஸ் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து அப்வர்ட் டைரக்ஷனில் சர்க்குலர் மோஷனில் வந்து நீங்கள் ரப் பண்ண போகிறீங்க, அதாவது மசாஜ் பண்ண போகிறீங்க. மசாஜ் பண்ணிவிட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு 7 டேஸ் கண்டினியூஸாக பண்ணணும். டைமிங் அப்படிலாம் கிடையாது, நீங்கள் மார்னிங் டைமில் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ இதை வந்து ரெகுலராக 7 டேஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் வந்துட்டு நார்மலாக நல்லா க்ளோ ஆகுறது உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஆக்னே ப்ராப்ளம்ஸு, அதாவது முகத்தில் இருக்க பருக்கள், டார்க் சர்க்கிள்ஸ், கருவளையம்,
பிக்மெண்டேஷன், ஒரு சிலருக்கு அங்கங்கே ஒவ்வொரு திட்டு திட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். டேன், சூரிய வெளிச்சம் பட்டு ஒரு இடத்துல கருப்பாகவும் ஒரு இடம் வெள்ளையாகவும் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ரிமூவ் ஆகி ஒரு ஈவன் டோன்ல ப்ராப்பர் க்ளோயிங் ஸ்கின் வந்து கிடைக்கிறத பார்க்கலாம். இந்த டிப்ஸை வீட்டில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணி இதில் உங்களுக்கு சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நிறைய கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி டயர்டாக இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.